காஃபி வந்து கண்டிப்பா தரணும். நீங்க காலையில காஃபி குடிச்சீங்கனா ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அந்த காய்ச்சல் வரும் பொழுது நம்ம எல்லாரும் இந்த பிரெட் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்வாங்க. காலை நேரத்துல நீங்க என்ன குடிக்கலாம் அப்படினா சீத்து புண்ண போறத வரைக்கும் காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள்ல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா காலை எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறாங்க இல்லையோ டீ காஃபி தான் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்க. அது குடிச்சிட்டு ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா டீ காஃபிலாம் குடிக்காதீங்க உடம்பு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் வந்து காலைல எழுந்த உடனே டீ காஃபி குடிக்காம வேற எதை குடிக்கலாம் ஆல்டர்னேட்டிவா? டீ காஃபி வந்து கண்டிப்பா தவறு. காலையில் எழுந்த உடனே நம்ம வயிற்று பகுதியில் வந்து அதிகமாக அமிலம் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஆசிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு காஃபி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஆனால் என்னென்னா அப்போதைக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த காஃபியை வந்து குடிக்கிறீங்க. காலை நேரத்தில் நீங்கள் என்ன குடிக்கலாம் அப்படின்னா சுக்குமல்லி காஃபி ரொம்ப 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 சிறந்ததுன்னு சொல்லலாம். அந்த சுக்கு நமக்கு செரிமான சக்தியை வந்து தூண்டும். ஸோ காலை நேரம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஸோ மோஷன் சரியாக போகாது, சில பேருக்கு வந்து மலச்சுக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அவங்க எல்லாமே சுக்கு மல்லி காஃபி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்லி அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம மிளகா பொடியெல்லாம் அரைக்கிறாங்க அப்படின்னா மிளகாயோட தனியாக சேர்த்து தான் அரைப்பாங்க. ஒரு பங்கு மிளகாய்க்கு மூணு பங்கு வந்து தனியாக சேர்த்து வந்து அரைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மிளகாயோட அந்த காரத்தை வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ இந்த தனியா அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டை குறைக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கும் பொழுது உடம்புல கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செரிமான சக்தியும் வந்து நமக்கு காலை நேரத்தில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. காலை நேரத்தில் சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். ரத்த அழுத்தம் இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா செம்பருத்தி டீ வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா புதினா டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதினா டீயோ செம்பருத்தி டீ இல்லைனா வந்து எலுமிச்சி சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கிறது, இஞ்சி டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது, வெறும் தண்ணியில் நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேனோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். பால் கலக்காமல் இந்த டீ எல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட் திங், உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலைல காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த காஃபி குடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அப்படி வராமல் இருக்கணும், உங்கள் எனர்ஜி லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும், உடம்போட அந்த செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சுக்குமல்லி காஃபி, புதினா டீ, செம்பருத்தி டீ, எலுமிச்சை சேர்ந்த டீ, இஞ்சி டீ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலை எழுந்தோட காஃபி டீ குடிச்சாதான் எனக்கு வந்து பாத்ரூம் கரெக்டாக வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? இல்லை, அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஏதாவது இது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒன்று, இது வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிற விஷயம். குழந்தைங்களுக்கு எப்போல்லாம் ஃபீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் மோஷன் போவாங்க, அது அம்மாக்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஏதாவது காலையில் எழுந்தோடனே சூடாக ஏதாவது குடிக்கிறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மோஷன் போகக்கூடிய ஒரு இது வரும். அது காஃபி டீ மட்டும் இல்லை, நீங்கள் சுக்குமல்லி காஃபி குடித்தாலும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு புதினா டீ குடித்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக இந்த டீயே குடிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த டீ காஃபி குடித்தாதான் எனக்கு மோஷன் போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டது தான். நீங்கள் காலையில் எழுந்து நல்லா வெது வெதுப்பாக வெந்நீர் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மோஷன் போகக்கூடிய சென்சேஷன் வந்து வந்துடும். இது நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டது தான், அதை நம்ம தவிர்க்கலாம். இப்போ இது மழைக்காலம் வேறு இல்லை மேம், நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா? அப்படி உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்க என்ன மாதிரியான உணவுகளை மேம் எடுத்துக்கலாம்? உடம்பு சரியில்லாமல் போகும்போது முக்கியமாக இந்த காய்ச்சல் வரும் பொழுது நம்ம எல்லாருமே இந்த பிரெட் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியான உணவுகள் வந்து இன்னும் நமக்கு வயிற்றில் மந்தத்தன்மை தான் உண்டாக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தம் தான் நமக்கு கிருமி வந்து நம்ம உடம்புல தொற்று உண்டாகி காய்ச்சலாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் நீர்த்துவமான உணவுகள் தான் நிறைய எடுத்துக்கணும். அதில் முதல்ல வந்து இருமுறை வடித்த கஞ்சி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா ஒரு கப் அரிசி வந்து நீங்கள் நல்லா ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றி நல்லா வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்த பிறகு அந்த மேல் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து வடித்து கீழே ஊற்றிடணும். ஸோ திருப்பியும் வந்து ஒரு லிட்டர் தண்ணி விட்டு நல்லா 20 நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அந்த மேல் இருக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் வடிகட்டி அது கூட வந்து நீங்கள் தேன் இல்லைனா நாட்டு சக்கரை கலந்து வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீவர் இருக்கும்போது நீங்கள் கஞ்சியாக கூட கொடுக்க வேண்டாம், வெறும் இந்த வடித்த கஞ்சி, ரெண்டாவது முறை நீங்கள் வடித்த கஞ்சி. ஏன்னா முதல் முறை வடித்த கஞ்சியில் அதிகமான அளவுக்கு ஸ்டார்ச் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வயிற்றில் வந்து மந்தத்தை உண்டு போகணும். ரெண்டாவது முறை நீங்கள் வடித்த இந்த கஞ்சியை தேன் கலந்து இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது வயிறில் வந்து மந்தத்தன்மை குறையும். ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். ரெக்கவரி ஆன பிறகு நீங்கள்
பூண்டு சேர்ந்த கஞ்சியோ இல்லை வந்து ஜீரகம் சேர்ந்த கஞ்சியோ இல்லை சுக்கு முடிச்சு போட்ட கஞ்சியோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப உடம்பு பலகீனமாக இருக்கும். ஒரு ஃபீவர் வந்து முடிஞ்சுது அப்படின்னாலே ஒரு புயல் அடித்த மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். மெயினாக வந்து நீர்த்துவம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பஞ்சமுட்டி கஞ்சி அப்படிங்கிறது ஒன்று பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து, அது கூட வந்து துவரம் பருப்பு, அது கூட வந்து அரிசி, அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லலை இல்லைங்களா அது. ஸோ இது கூட கடலைப்பருப்பு. இந்த அஞ்சு விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு கஞ்சியாக்கி இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து நல்ல அந்த ப்ரோட்டீன் சத்தும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக அந்த நம்ம இழந்த அந்த பலத்தை வந்து மீண்டும் பெறலாம். மழைக்காலத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேத்துப்புண்ணால் பாதிக்கப்படுறது, அதை வச்சு ரெமெடி சொல்ல முடியுமா? ஆ, சேத்துப்புண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த காலோட அந்த கடைசி ரெண்டு விரல்களில் ரொம்ப காமனாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் திருஃபலாச்சூர்ணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு டபுல விட்டுட்டு ஸோ காலை வந்து அதில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் வந்து வெளியாகும். மெயினாக வந்து இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இந்த திரிஃபலா சேர்ந்த தண்ணி இல்லைன்னா வேப்பிலையை சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணி இல்லைன்னா புளியந்தளிர் ஸோ அதை வந்து சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணீர், இந்த தண்ணியில் வந்து நீங்கள் உங்கள் கால்களை வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு மத்தன் தைலம், அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சித்த மருந்தும், அதாவது வந்து உமத்த இலையிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தைலம், இது வந்து புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு அந்த காலுக்கு இடையில வந்து நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி அந்த புண்ணு சரியானாலுமே இந்த மழைக்காலத்தில் நான் வந்து வெளியில் போக வேண்டியது இருக்குது, இது பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் நிறைய வந்து தண்ணியில் தான் வந்து போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் காட்டனை வந்து நீங்கள் ஒரு பஞ்சை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நினச்சிட்டு அதை நீங்கள் காலுக்கு இடையில வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த இடத்துல அதிகப்படியான அந்த தொற்றுக்கள் வரதை நம்ம வந்து ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஸோ சில பேருக்கு காலோட அமைப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பக்கமாகவே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த காட்டன் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கும், அதன் மூலமாக அந்த சேற்றுப்புண் வர்றதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நீங்கள் சன்லைட்டில் போகலைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு. நோய்க்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இந்த உலகம் எப்படி வந்து பஞ்சபூதத்தினால ஆகணும், அதே மாதிரி நம்ம உடலும் வந்து பஞ்சபூதத்தினால ஆகணும். வெந்தயம், சிறு குறிஞ்சான், நாவல் கொட்டை இந்த மாதிரி மதுமேக சூர்ணம் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது